இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அறிந்துரை தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ நம்மோடு கூட இருந்து நிச்சயமாக நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துகிற தேவனுடைய கிருபை புலம்பலிலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் நம்முடைய ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவருடைய சுத்த கிருபையினாலேயே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகுதி இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரால் அருளப்படக்கூடிய எல்லா நன்மைகளினாலும் நம்மை நிறைத்து அவருடைய கிருபையை வழங்கப்படுகிறார். அந்த ஆச்சரியமான தேவன் அற்புதமாக எழுதி வைக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அந்த சைல்டு க்ரியூ அண்ட் பிகேம் ஸ்ட்ராங், ஃபில் வித் விஸ்டம், அண்ட் த ஃபேவர் ஆஃப் காட் வாஸ் அப்பான் ஹிம். அந்த ஃபேவர் ஆஃப் காட் வாஸ் அப்பான் ஹிம். தேவனுடைய கிருபையும் அவர்கள் மேல் இருந்தது. நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒரு இளம் ஊழியர் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், என் உத்தம குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. என் உத்தம குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் இன்னும் பலனடைய. கர்த்தர் கிருபை தான் இது வரைக்கும் நம்மை தாங்கி நம்மை வழி நடத்தி நிறைவான தம்முடைய கரத்தை நம்ம மேலே வைத்து. அவருடைய கிருபை மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு வைங்க, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அன்றைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பவுல் கேட்கும்போது சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும்ப்பா, நீ கேட்குறது ஒரு சின்ன ஒரு காரியம், ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனுடைய கிருபைகளினாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபை உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் வீட்டை சுற்றிலும் சூழ்ந்து கொள்வதாக, முற்றிலும் சூழ்ந்து கொள்வதாக. அவருடைய ஞானம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய நன்மைகள், அவரால் வரக்கூடிய மேன்மைகள், அவரால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் முழுவதும். 89 சங்கீதத்தில் தாவீதுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள் எழுதி வைக்கிறார். அப்போ எழுதி வைக்கும்போது சொல்கிறாரு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கிருபையினாலே, ஆண்டவர் சொல்கிறார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும், அவன் கரத்தை நான் ஆளும்படி வைப்பேன், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக நான் காப்பேன், அவன் சந்ததி நிலைத்திருக்கும், அவன் பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிப்பேன், அவர்கள் சிங்காசனங்களை வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்க பண்ணுவேன், என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டே நான் பொய் சொல்லேன், நான் பொய் சொல்லேன்பார், நான் ஆணையிட்டு சொல்கிறேன், ஆண்டவர் சொன்ன ஆணையிட்டு சொல்கிறேன். ஆக இந்த கிருபை தாவீதின் மேலே இருந்ததுனால தான் ஒரு ராஜா இருக்கும் போதே கத்த தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு கத்த ராஜாவாக மாற்றுகிறார். ஆகவே தான் சொல்ல, கரவலாடுகளுக்கு பிற்பதாக தெரிந்து கொண்டிருந்த என்னை சமஸ்த இஸ்ரவேலிலையும் நீ ராஜாவாய் மாற்றினீரே, உங்கள் கிருபை எத்தனை மேலானது. பவுல் சொல்லும்போது எழுதுகிறார் இல்லையா, 1 Corinthians 15 எழுதும்போது எழுதுகிறார், ஆமென், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலேயே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை பெரிதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபை, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. இன்றைக்கு இந்த மனுஷனால் எத்தனை சபைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது, எத்தனை ஊழியங்கள் கட்டப்படுகிறது, இந்த லெட்டர்ஸ் இன்றைக்கு சபைகளுக்கான செய்திகளாய் மாறி இருக்கிறது. காரணம் என்ன? தேவ கிருபை. அதே தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருப்பதாக, உங்கள் குடும்பங்களை நடத்துவதாக, உங்கள் வேலையில் கத்த நிறைவான நன்மைகளை தருவாராக. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
அற்புதமான தேவனுடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தேவனுடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துவதாக, அற்புதமாய் நடத்துவதாக, தேவனுடைய நன்மைகளினால் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க அப்பா. எப்படி தாவீதின் மேல் உம்முடைய கிருபையை வைத்து நிறைவான ஆசீர்வாதங்களை சூழ்ந்திருக்கும்படி வைத்தீரோ, அதே போல் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நிறைவான நன்மைகள் சூழ்ந்திருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்குவதாக, நிர்மலமாகாமல் இருப்பதுங்க கிருபப்பா, அந்த கிருபை நிறைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய கிருபையினால் உங்களை மூடுவாராக. ஆமென். ஆமென்.